வணக்கம். திரைப்படத்துறையில் இவர் சந்தித்த இன்னல்கள், இவர் எதிர்கொண்ட கடுமையான சவால்கள், இவர் அடைந்த அவமானங்கள், இவர் அடைந்த மகத்தான வெற்றிகள். 40 வருடங்களுக்கு முன்பு இவரை சினிமா துறையிலிருந்து விரட்டி அடிக்க அன்றைய சினிமா துறை ஜாம்பவான்கள் செய்த கேவலமான முயற்சிகளை இவர் எதிர்கொண்டு ஜெயித்த இவரது போராட்ட குணம், தனக்கு கிடைத்த எந்த வாய்ப்பையும் நழுவ விடாமல், எந்த பாத்திரத்தையும் விட்டுவிடாமல் ஏற்று நடித்து தனக்கென ஒரு பாணியை ஏற்படுத்தி கொண்டு குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று அனைத்து தரப்பினரையும் தொடர்ந்து 46 ஆண்டுகளாக மகிழ்வித்து வரும் பேராற்றல். தான் உலக அளவில் அறியப்படும் உச்ச நடிகர் என்ற ஸ்தானத்தை அடைந்துவிட்ட போதிலும் சொல்லிலும் செயலிலும் இவர் காட்டுகின்ற பணிவு. பெற்றோர்தான் முக்கியமானவர்கள், படிப்பு மிகவும் அவசியம், நன்றாக படித்து நல்ல வேலைகளில் அமருங்கள் என்று தனது ரசிகர்களுக்கு சொல்லும் அறிவுரைகள். மதத்தின் மீதும் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் மீதும் இவர் கொண்டிருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழ்ந்த இறை உணர்வுடன் இவர் நடத்திய ஆன்மீக தேடல்கள், இவர் சந்தித்த உலக புகழ்பெற்ற ஆன்மீக குருக்கள், பீடாதிபதிகள், இமயமலையில் சஞ்சரிக்கும் அகோரிகள், இவருக்கு கிடைத்த ஸ்பிரிச்சுவல் அனுபவங்களை விவரிக்கும் போது ஏற்படும் வைப்ரேஷன், வேறு எந்த நடிகனும் செய்ய துணியாத வகையில் தனது 100வது படத்தையே ஆன்மீக தேடலின் மறுவடிவமாக தன்னை வெளிப்படுத்திய அதிசயம். இத்தனை வருட பொது வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றாத, மனம் நோக வைக்காத, காயப்படுத்தாத பண்பு, தேசிய அளவில் பிரதமர்களிடமும் மாநில அளவில் முதல்வர்களிடமும் கொண்டிருந்த உண்மையான நட்பு. தற்போதைய பிரதமரே தலைவா என்றுதான் இவரை பாசத்தோடு அழைக்கிறார் என்றால் அதில் இருக்கும் மகோன்னதம். அப்படிப்பட்ட நட்பினை தனது குடும்ப உறவுகளுக்காக, தனது சொந்த நலனுக்காக, தனது தொழிலுக்காக பயன்படுத்தி கொள்ளாத அவரின் நேர்மை. பொது மேடைகளில் எதுகை மூனை ஏதுமின்றி இயற்கையான வழக்கு மொழியில் பேசும்போதும் மக்களை தன்மயப்படுத்தும் சத்திய வார்த்தைகள். இன்னும் இவரை பற்றி சொல்வதற்கும் உருகுவதற்கும் ஏராளமான விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. கடைசியாக என்னளவில் நான் சொல்ல விரும்பும் ஒன்று, கடந்த 3 வருடங்களாக நான் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு தைரியம் அளித்து ஊக்கப்படுத்தி வரும் அவதார புருஷர், என் தலைவர், என் பெருமை, என் ஞானகுரு, என் ஆசிரியர், தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.